உங்க பழைய கவுன குடுங்கோ, அத போட்டுட்டு தான் நாளைக்கு கோர்ட்ல ஆர்கியூ பண்ண போறேன். ஏண்டா படவா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்கிட்டயே பத்திய கவுன கேப்ப? என்ன பெரியப்பா, போட்டு போட்டு அந்த கவுன கிழிச்சிருத்து, உன்னால என் மனசு கிழிச்சிருத்து. என்னுடைய கவுன் பட்டா பட்டி டிராயர் எதுவுமே உனக்கு கிடையாது, போடா. இதோ பாருங்க, உங்க கண்ணு முன்னாடியே உங்க கவுன நான் திருடிட்டு போறேன். புடிச்சா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கோ. செக்ஷன் 454. யூ டேம் இட் ஃபூல், ஹவ் டேர் யூ டச் மை கவுன். பெரியப்பா, இத நான் எடுத்துட்டு போறேன், இத நான் எடுத்துட்டு போறேன். செல்லமா, பெரியம்மா, பெரியம்மா, பெரியப்பா. யூ ப்ளடி ஃபூல், அத டச் பண்ணாத, டச் பண்ணாத. உனக்கு எவ்வளவு வார்னிங் கொடுத்தேன்? 25 வருஷமா நானே அதை டச் பண்ணலடா. இப்ப பார், டஸ்ட் அலர்ஜி தாங்க முடியாம என் செலவா கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாரா? இனி யார் எனக்கு தூத்த கொடுப்பா? யார் என்ன கோர்ட்டுக்கு அனுப்புவா? இப்படி அனாதை ஆக்கிட்டு போயிட்டாளடா. ஏ மிக்கி, இவன் காலேஜ் மேட் ஒப்பிலமணியாச்சே, இவன் வக்கீல் தொழில பாத்துட்டு இருந்தான், இவன் எப்படா நடிக்க வந்தான்? அதை ஏண்டா கேக்குற? பேரு தாண்டா பெரிய பேரு, ஆனா ஒரு கேஸ் கூட இல்லடா. சரி, வாழ்க்கையில தான் வக்கீலாக முடியல, வேஷமாவது போடுவோம்ட்டு எனக்குள்ள உறங்கிக்கிட்டு இருந்த நடிப்பு மிருகத்தை தட்டி எழுப்புனடா. அது வெறிகொண்ட வேங்கையா ஊரெல்லாம் சுத்தி அலைஞ்சிட்டு இப்பதான் உள்ள வந்து செட்டில் ஆச்சு. உனக்கே தெரியுமே, நான் ஸ்கூல் டைம்ல நல்லா டிராமா எல்லாம் போடுவேன். அப்பெல்லாம் வீரபாண்டிய கட்டப்பொம்மல் வேஷம் எல்லாம் என்னவா போடுவேல? சத்தமா சொல்லு. டேய், அதுலதானடா ஒரு அடி டயலாக் மறந்து போய் டென்ஷன் ஆகி பேண்ட்ல பாத்து போயிட்டு. நல்லா ஞாபகம் இருக்குடா, நல்ல டைமிங். இவ்ளோ திறமை இருக்க, ஆனா ஒரு கேஸ் கூட கிடைக்கல. அத ஏன்டா கேக்குற? சரி கேக்கல விடு. டேய் கேள்றா சொல்றேன். சரி சொல்லுடா. எனக்கு ஒரு கேஸ் மட்டும் கிடைக்கட்டும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார். ஏன் கோர்ட்ல உண்மைய கூட சொல்ல தயார். Oh my god. ஏசி எல்லண்டோ விலைக்கு 25 லட்சம் எல வீட்டை வச்சு மினிஸ்டர் கட்டின. இப்போ நாலு வீடு நாலே மாசத்துல கட்டிட்டல்ல. சின்ன வீட்டுக்கு ரெண்டு பெரிய வீடு. புனையானையர் ஜி விருமாண்டியின் சின்ன வீட்டு ஊழல். மந்திரி கண்ணபிரானா நம்ப கூடாது, அவர் நின்ன தொகுதியில 10 பெட்டியை மாத்தி 5000 ஓட்டு குத்தாச்சு. குத்தோ குத்து. மினிஸ்டர் மந்திரமூர்த்தியோட மக யோகேந்திர தான் நல்லா சௌத்ரிய கொன்னது. அத சூசைட்னு கேஸ் முடிக்க ரொம்ப பாடுபட்டோம்ல. மந்திரி மகன் கொலையில் உடந்தை, பகிரங்க ஒப்புதல். பகவான் ராம்.
ராம்சங்கர் ராணதாவும் ரவுடி கஞ்சா குமாரும் சேர்ந்துதான் முகப்பேர்ல பிளாட்ஸ் ப்ரமோட் பண்றாங்க. பத்த ரெடி பண்ணி கொடுத்தது நான் தான் நர்கீஸ். ஓஹோ ஓஹோ, எங்களுக்கும் கிரிமினல்ஸுக்கும் ரெண்டே ரெண்டு வித்தியாசம் தே. நாங்க யூனிஃபார்ம் போட்டிருப்போம், அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி போடு. செல்லாவின் நிஜம் இதுதான். It was incredible. Paisa Vasool program all sent a super hit. That beat was superb. என்னது நர்கீஸ் போம் மேல என் மனசு பசம் மாதிரி ஓட்டிக்கிச்சு. Very good. ஆமா, என்ன பார்த்தா ஆம்பளைங்க ஏன் லூஸ் ஆகுறாங்க சந்தோஷ்? உன்கிட்ட இருக்கிற விஷயத்துக்காக மட்டும் இல்ல, உன்கிட்ட இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்க சமாச்சாரத்துக்காகவும். Come on, everything is real, Santosh. You naughty boy. I know, Stella. வேற என்ன? இதெல்லாத்தையும் பாத்தீங்களா? All spy gadgets. உளவு கருவிகள். எவ்வளவு டேமேஜ்? Just 2 lakhs. 2 லட்சமா? Guys, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இன்னும் நல்லா கிரிப்பிங்கா சுவாரஸ்யமாக்கணும். மெக்கி, உன்னோட ஸ்பூஃப் ஷோ கடந்த 3 வாரமா எந்த சுவாரஸ்யமும் இல்ல. வாய் சார், நம்மளே படத்தை கலாச்சி தான் ப்ரோக்ராம் பண்றோம். இப்ப வர படங்கள்லாம் எங்க சார் கலாய்க்க முடியுது? அதுவே கலாஞ்ச மாதிரி தானே இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தி. ஸ்டெல்லா, மிக்கி, தண்டம், பிரிட்டோ, நம்ம எல்லாரும் பயந்த மாதிரியே நம்மளோட சேனல், நம்மளோட நாலு ப்ரோக்ராமும் டிஆர்பி ரேட்டிங்ல நம்பர் 1 வந்திருக்கு. யே, லெட்ஸ் செலிப்ரேட்.